அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வசிய உபதி எப்படி பண்ணுறதுங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சுத்தமான விபூதி. விபூதி வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும், டூப்ளிகேட்லாம் இருக்கக்கூடாது. இது சுத்தமான பசுஞ்சாணத்தில் செஞ்ச விபூதி. இது இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கற்பூரம் ஒரு 6 பில்லு 7 பில்லு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வசிய விபூதி எப்படி பண்ணணும்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த விபூதியை பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பிட்டு ஸ்கொயர் டைப்பில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது நடுவில் ஒரு யந்திரம் வரையணும், ஒரு மந்திரம் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்படி கையில் ஒரு ஸ்கொயர் இப்படி பண்ணிக்கோங்க. என்ன கூட போட்டால் இப்படி விபூதி நகருது. போட்டுட்டு இங்கே சிவ ய வசி, சிவய வசி, இங்கே சிவ, இங்கே ஏற்கனவே ஏ இருக்குது, வசி அப்படின்னு போட்டுட்டு கற்பூரத்தை இங்கே நடுவில் ஏற்றணும். இப்படி வச்சுக்கோங்க. கற்பூரத்தை ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றணுங்க. ஏற்றிட்டு இந்த வீடியோவில் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் நான். அந்த மந்திரம் வந்து ஓம் யனம சிவ வசி வசி. அதுக்கு நடுவில் நீங்கள் பேர்னு எழுதி போடணும். ஓம் யனம சிவ பெயர் வசி வசி ஸ்வஹா. ஓம் யனம சிவ பெயர் வசி வசி ஸ்வஹா. இந்த மாதிரி 108 முறை சொல்லணுங்க. ஜபம் பண்ணும். இது வந்து 108 முறை பண்ணணும். இது பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த கற்பூரம் அணையக்கூடாது. அணையிற ஸ்டேட்டில் வந்துருந்தாக்கா நீங்கள் வந்து இன்னொரு கற்பூரம் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அமாவாசையில் பண்ணிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி பார்த்து நீங்கள் பண்ணணும் நீங்கள். ஆனால் பெஸ்ட்டு அமாவாசை அன்றைக்கி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறதும் பெஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்ததுனாக்கா இன்னும் சூப்பர். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். 108 முறை ஜபம் பண்ணணும். ஓம் யனம சிவா பெயர் யாரை வசியம் பண்ணுறேன்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய பேர் பண்ணணும். போட்டுட்டு வசி வசி சுவாகான்னு சொல்லிட்டு 108 முறை ஜபம் பண்ணும். இது கற்பூரம் மாத்திரம் அணையக்கூடாது. இந்த ஜபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்கணும். இந்த விபூதியில் ரொம்ப எளிமையான ஒரு முறை, ஈஸியான ஒரு முறை. ஓம் யனம சிவ பெயர் வசி வசி சோகா, அவ்வளோதான். 108 முறை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா இந்த வசி விபூதியை ரெடி பண்ணிடுறீங்க. ஆனால் தயவு செஞ்சு இதை பூஜை பண்ணும்போது பூஜைக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரெடி பண்ணி உரு ஏற்றி வச்சுக்கோங்க. 100,000 உரு ஏற்றினா தான் பவர் கிடைக்கும். டெய்லி 108 208 உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிங்கனாக்கா இதுக்கு உரு ஏறிடும். ஏறி முடித்தப்பறம் நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு பீரோ எங்க மாதிரி பீரோ இல்லை அலமாரி வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறவங்களாக இருந்தால் பூஜைக்கு மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தனியாக நீங்கள் விபூதி யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ண வேணாம். மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் லேசாக கொஞ்சம் விபூதியெல்லாம் தள்ளிகிட்டே வாங்க. மந்திரம் ஜபிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. ருத்ராட்சமாலை மூலமாக ஜபம் பண்ணுங்கள். இன்னும் பவர் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு ஈஸியான வசிய விபூதி மெத்தட் இது. இது பண்ணி எல்லா பயன்களும் நீங்கள் பெறுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.